பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். போன அத்தியாயத்தில் நந்தினி இளவரசர் ஆதித்ய கரிகாலனுக்கு ஒரு ஓலை எழுதி அதை கந்தமாறன் கிட்ட கொடுத்து அனுப்புறா அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பழுவேட்டரையர்கிட்ட தன்னுடைய திட்டங்கள் பற்றி நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படின்றதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சிருந்தது. இப்போ அடுத்த அத்தியாயத்தில் கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் அத்தியாயம் 25 மாந்தோட்ட மாநகரம். நம்முடைய கதாநாயகன் வந்தியத்தேவனை விட்டு பிரிந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தஞ்சையிலேயே அதிக நாள் தங்கிட்டோம். சில நாள் தான் அப்படின்னாலும் நெடுங்காலம் போல தோணுது. இந்த சில நாளைக்குள்ளே வந்தியத்தேவன் ஈழத்து கடற்கரையோடு நடந்து போய் பாலாவி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மாந்தோட்ட மாநகர அடைஞ்சிருந்தான். ராமேஸ்வரம் கடலுக்கு எதிர்ப்புறத்தில் ஈழ நாட்டுடைய கடற்கரையில் அந்த மாநகரம் அமைஞ்சிருக்கு. திருஞான சம்பந்தர் காலத்திலும் சுந்தரமூர்த்தி காலத்திலும் இருந்தது போலவே இப்போதும் பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலைகளால் சூழப்பட்டு கண்ணுக்கு இனியே காட்சி அளிக்குது. மாவும் பலாவும் தென்னையும் கமுகும் கதலியும் கரும்பும் அந்த கரையை சுற்றிலும் செழித்து வளர்ந்துருக்கு. அந்த மரங்களில் வானரங்கள் ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு. வரிவண்டுகள் பண்ணி செத்திக்கிட்டு இருக்கு. பைங்கிளிகள் மழலை பேசிக்கிட்டு இருக்குது. அந்த நகரத்துடைய கோட்டை மதில்கள் மேலே கடல் அலைகள் மோதி சலசல அப்படின்னு சத்தத்தை ஏற்படுத்துது. மாந்தோட்ட நகரத்துடைய துறைமுக பகுதியில் பெரிய மரக்கலங்கள்லேருந்து சிறிய படகுகள் வரைக்கும் நெருக்கமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அதிலிருந்து இறக்கப்பட்ட பண்டங்கள் மலைமலையாக கரைப்பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே சம்பந்தர் சுந்தரர் காலத்தில் இருந்தது மாதிரியே இருந்தாலும் வேறு சில மாறுதல்களும் அந்த நேரத்தில் காணப்படுது. மாந்தோட்ட வீதிகளில் இப்போது கேதீஸ்வரர் கோயிலுக்கு போகக்கூடிய அடியார்களுடைய கூட்டத்தை அதிகம் பார்க்க முடியல. பக்தர்கள் இறைவனை பாடி பாடி பரவசமடைந்த இடங்களெல்லாம் இப்போ போர் வீரர்கள் காணப்படுறாங்க. கத்தியும் கேடயமும் வாளும் வேலும் கையில் வச்சுக்கிட்டு வீரர்கள் அங்குமிங்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த நகரம் ஒரு யுத்த கேந்திர ஸ்தலமாக தான் விளங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்து போருக்கு வந்த படைகள் பெரும்பாலும் அங்கே தான் போய் இறங்குறாங்க. திரும்பி வர படைகளும் அங்கேருந்து தான் கப்பல் ஏறி தாய்நாட்டுக்கு திரும்புகிறாங்க. நகரம் பல தடவை கை மாறி போயிடுச்சு. சில சமயம் இலங்கை மன்னர்கள்கிட்டையும் சில சமயம் பாண்டிய அரசர்கள்கிட்டையும் அது இருந்துக்கிட்டு இருந்தது. பராந்தக சக்கரவர்த்தியுடைய காலத்திலிருந்து சோழர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. யுத்த கேந்திர ஸ்தலமான மாந்தோட்ட மாநகரத்துடைய கோட்டை வாசலில் வந்து வந்தியத்தேவன் நிற்கிறான். நகருக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்குறான். சோழ சேனாதிபதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். காவலர்கள் அவனை உள்ளே விட மறுத்துடுறாங்க. அதுக்காக அவன் கடம்பூர் மாளிகையில் கையாண்ட யுக்தியை அங்கேயும் கையாள்கிறான். காவலர்களை பலவந்தமாக தள்ளிக்கிட்டு உள்ளே நுழைய பிரயத்தனம் பண்ணுறான். காவலர்கள் அவனை சிறைப்பிடித்து கோட்டை தலைவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. வந்தியத்தேவன் கோட்டை தலைவர்கிட்ட இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சேனாதிபதிக்கிட்ட விவரம் சொல்லணும் அப்படின்னும் சொல்கிறான். அவனை பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. பொன்னியின் செல்வனுக்கு ஒரு ஓலையும் பழுவூர் பனை இளைச்சனையும் அவன்கிட்ட இருக்கிறத பார்க்குறாங்க. கொடும்பாலூர் பெரிய வேளாளர் பூதி விக்ரமகேசரி அந்த சமயம் இலங்கை படையுடைய சேனாதிபதியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இவன் சொன்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பூதி விக்ரமகேசரி அப்போ வந்து முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க இரண்டு பேரும் ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறதுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் திரும்பி வந்து விசாரிக்கிறதாகவும் அது வரைக்கும் அந்த வீரனை காவலில் வச்சிருக்கும்படியும் சொல்லிவிட்டு அவர் போகிறாரு. வந்தியத்தேவனை அழைச்சிட்டு போய் ஒரு பாழடைஞ்ச மாளிகையோட ஒரு அறையில் தள்ளி போட்டிடுறாங்க. வாசலில் காவலும் போட்டுடுறாங்க. வந்தியத்தேவன் நீண்ட வழி பிரயாணம் பண்ணியிருக்கிறதால ரொம்ப களைப்படைஞ்சு போயிருக்கான். அதனால் தன்னை சிறைப்படுத்தியது குறித்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏற்படுது. 200 நாள் இங்கே இருந்து அலைச்சல் இல்லாமல் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். முதல் நாள் அவனுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்குது. 2வது நாள் ஒரு தொல்லை ஏற்படுது. அவன் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் ஏதேதோ விசித்திரமான சத்தங்கள் கேட்க தொடங்குது. யாரோ ஒருத்தன் இன்னொருத்தனை அதட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவனுடைய வீர பேச்சுகள் பிரமாதமாக இருக்குது. இந்தா சி போ கிட்ட வராத, அருகில் வந்தேன்னா கொன்னுடுவேன், அடித்து நொறுக்கிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு, என் கிட்டே வந்தேன்னா உன்னோட உயிர் உன்னோடது இல்லை, எம்மலோகத்துக்கு அனுப்பிடுவேன், ஒரே உதையில் உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னா அவன் பயங்கரமான சத்தம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரே குரல் தான் கேட்குதே தவிர எதிர்குரல் எதுவுமே கேட்கல. ஒருவேளை யாராவது பைத்தியம் பிடிச்ச போர் வீரனாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் வந்தியத்தேவனுக்கு ஏற்படுது. அப்படின்னா இரவெல்லாம் தூக்கமே இல்லாமல் செய்திருவானே, கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன், அதுக்கும் இடையூறு வந்துருச்சா அப்படின்னு வந்தியத்தேவன் சலிச்சுக்கிறான். சொன்னால் கேட்க மாட்டா, சும்மா போக மாட்டியா, சரி இரு, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு அந்த குரல் கேட்குது. இந்த வார்த்தைகளுக்கு பிறகு தொப்புன்னு வந்தியத்தேவன் பக்கத்தில் ஏதோ ஒன்று வந்து விழுது. படுத்திருந்த வந்தியத்தேவன் தூக்கி வாரி போட்டு எழுந்து உட்கார்றான். விழுந்தது என்ன அப்படின்னு உத்து பார்க்குறான். உடனே அவனால் சிரிப்பு அடக்கவே முடியல, கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா அவன் அறையிலிருந்து அப்படி வேகமாக வந்து விழுந்தது ஒரு பூனை அப்படின்னு தெரியுது. ஓஹோ, உனக்கு சிரிக்க வேற தெரியுமா, சிரி சிரி, மறுபடியும் இங்கே மட்டும் வராத அப்படின்னு அந்த குரல் சொல்லுது. யாரோ பைத்தியக்காரன் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இல்லைன்னா பூனைக்கிட்ட இவ்வளோ வாதம் விடுவானா, அல்லது பூனை தான் வந்து மனிதன் மாதிரி சிரிக்கும் அப்படின்னு நினப்பானா? ஆனால் ஒரு அதிசயம்,
அந்த குரலை ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரி இருக்குதே, எங்கேயோ எப்பயோ கேட்ட குரலாக இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறான். யாரோட குரல் எங்கே கேட்டோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறான், ஞாபகமே வரல. எப்படியோ இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும் அப்படின்னு வந்தியத்தேவன் நினச்சிக்கிட்டு படுத்துடுறான். கண்ணை மூடி தூங்க பார்க்குறான், ஆனால் அவனுக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரத்தில் அவனுடைய உள்ளங்கையில் ஏதோ வழவழன்னு தட்டுப்படுற மாதிரி இருக்குது. கண்ணை திறந்து பார்க்குறான், பூனை அங்கே படுத்துருக்குது. அட கடவுளே, இதை கால் மாட்டில் வச்சுக்கிட்டே எப்படி தூங்குறது, உதச்சி தள்ளி விடுறான். பூனை நகர்ந்து போயிடுது, கண்ணை மூடுறான். மறுபடியும் அவன் பக்கத்தில் ஏதோ மிருதுவாக தட்டுப்படுது. கண்ணை திறந்து பார்க்குறான், பூனை அவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு செல்லம் கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்குது. மறுபடியும் கையால் பிடிச்சி தள்ளி விடுறான், பூனை தூரத்தில் போய் விழுந்து ஓடி போயிடுது. மறுபடியும் கண்ணை மூடுறான். தலைமாட்டில் வந்து பூனை படுத்துக்கிட்டு வாளால் அவனுடைய நெத்தியை தடவ தொடங்குது. வாளையும் வேலையும் அச்சமின்றி தாங்கக்கூடிய அந்த வீரனுக்கு பூனை தன்னுடைய வாளால் தடவுற அனுபவத்தை தாங்கவே முடியல. எழுந்து பூனையை அதோடைய கழுத்தை பிடிச்சு தூக்குறான். அவனுடைய அறைக்கும் அடுத்த அறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய சோருடைய உச்சியில் கொஞ்சம் இடிஞ்சு போய் பொக்கையாக ஒரு ஓட்டை இருக்குது. அது வழியாக பூனையை தூக்கி எறிகிறான். அடுத்த அறையில் கொஞ்ச நேரம் ஒரே ரகலையாக இருக்குது. மனித குரலுடைய கூப்பாடும் பூனையுடைய கரமுற சத்தமும் சேர்ந்து கேட்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் தொலை அப்படின்ற குரல் கேட்குது. பூனையோட மியாவ் மியாவ் சத்தம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நிசப்தம் நிலவ ஆரம்பிச்சிருது. வந்தியத்தேவனுக்கு தூக்கம் கண்ணை இழுத்துக்கிட்டு போகுது. அரை தூக்கத்தில் அவனுக்கு ஒரு கனவு வருது, ரொம்ப இன்பமான கனவு. இளைய பிராட்டி குந்தவை அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவனுடைய நெற்றியை தடவி கொடுக்குறா. ஆகா, பூனையுடைய வாளுக்கும் இளவரசியுடைய கைவிரலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அவனுக்கு முழிப்பு வந்துடுது. கனவு கலைஞ்சு போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த அறையிலேருந்து யாரோ சுவரை தட்டுறாங்க. அந்த பைத்தியக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். யாரங்கே, பூனை எடுத்து இங்கே எரிஞ்சது யாரு அப்படின்னு அந்த குரல் கேட்குது. வந்தியத்தேவன் மறுமொழி எதுவுமே சொல்லலை, மௌனமாக இருக்கான். ஆ, இது என்ன பூனை பிராண்ட்ற மாதிரி ஒரு சத்தம் மறுபடியும்? இல்லை இல்லை, யாரோ அந்த புறத்துலேருந்து சுவரில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. வந்தியத்தேவன் எழுந்திருக்கவே இல்லை, படுத்தபடியே கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் முன்ஜாக்கிரதையாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இடுப்பில் இருக்க கத்தியில் கையை வச்சுக்கிறான். சுவரனுடைய உச்சியில் இருந்தக்கூடிய அந்த பொக்கையாக இருக்கிற இடத்துல இரண்டு கைகள் முதல்ல வருது. அதுக்கப்புறம் ஒரு முண்டாசு தெரியுது. முண்டாசு கடையில் ஒரு முகம் மேலே வந்து குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஓ, இவன் ஆழ்வார்க்கடியன் இல்லையா? தலைப்பாக கட்டியிருந்தனால தோற்றத்தில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது, ஆனால் ஆழ்வார்க்கடியன் அப்படின்றதில் சந்தேகமே இல்லை. இவன் எதுக்காக எப்படி இங்கே வந்தான்? நாம் இருக்கிறது தெரிஞ்சு தான் வந்திருக்கணும். உதவி செய்கிறதுக்கு வந்திருக்கானா இல்லை எதுவும் இடையூறு செய்கிறதுக்கு வந்திருக்கானா? வந்தியத்தேவன் எழுந்த உட்காருறான். ஓ, வீர வைஷ்ணவரே, வருக வருக, சிவ புண்ணிய ஸ்தலமான திருக்கேதீஸ்வரத்துக்கு வருக வருக அப்படின்னு சொல்கிறான். தம்பி, நீ தானா நினச்சேன், வேறு யார் இவ்வளோ அமுக்குணி பிள்ளையாராட்டம் குரல் காட்டாமல் உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியன் சொல்லிக்கிட்டே அறையில் வந்து குதிக்கிறான். இதோட இந்த அத்தியாயம் முடியுதுங்க. நான் அடுத்த அத்தியாயத்தில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிம்மி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.